எல்லோருக்கும் வணக்கம். நிறைய ரசிகர்கள் வந்துட்டாங்க சிவாஜி அவர்கள் படம் பார்க்கறதுக்கு. எல்லாரும் பேசிட்டாங்க அவர் பற்றி. அந்த வசந்த மாளிகை, அதுக்கு பின்னால் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள், அவ்வளோ அவ்வளோ உயிர் கொடுத்து பாடியிருக்காங்க. அதுக்கு கரெக்டாக சிவாஜி கணேசன் அவர்கள் பாடி, ஏன்னா அவங்க அப்படி ஆக்ட் பண்ணுறதுனால தான் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரும் ஒரு புகழ் கிடைச்சது. படத்தில் அவ்வளோ நல்லா இல்லைன்னா அது யார் பாடினாலும் என்ன, ஒரு கலைமகள் கை பொருளே அது மாதிரி ஒவ்வொரு பாட்டு மயக்கம் என்ன அது ரே தானே அப்படி ஒவ்வொரு பாட்டு. சிவாஜி அவர்களுக்கு நிஜமாக அது ரொம்ப எல்லாரோட அவர் ரொம்ப என்கிட்ட நல்லா பழகியிருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அக்கா தங்க அண்ணா தங்க மாதிரி. அவர் ரொம்ப நல்ல குணம், அவர் தங்கமான குணம். அதே மாதிரி தங்கமான பசங்க எல்லாம் ரெண்டு பேர் பிறந்தாங்க. பிரபு சார் இப்போ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறாரு. இது முக்கியமாக ரெண்டு, வசந்த மாளிகை, நெக்ஸ்ட்டு கேவி மகாதேவன் அவர்கள். அவங்க ரெண்டு பேலன்ஸாக அந்த மியூசிக் அப்படி கொடுத்ததுனால தான் அந்த ஆக்டிங் அவருக்கே ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஒவ்வொரு அவர் ஃபேஸில் ஒவ்வொரு சின்ன சின்ன பிட்டு கூட அவர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எல்லோருக்குமே இப்போ சிவாஜி கணேசன் அப்படி கிளாப்ஸ் அடிச்சிங்க. அவர் பற்றி பேசுகிறவங்க எங்களுக்கு ஒரு கிளாப்பு கிடையாது, கொஞ்சம் கிளாப்பு கேட்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் அவரே இருந்தால் இது எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு ஒரு ஒரு பாவம் எங்களுக்கு. அந்த அந்த டைமில் நாங்களும் ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம், ரொம்ப நன்றி. இந்த ஃபங்க்ஷனில் கலந்ததுக்கு வந்ததுக்கு நான் என்னோட கடமையாக நினைக்கிறேன். எங்கேயோ தெலுங்கு நாட்டில் பிறந்து இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசுகிறேன், அதான் எனக்கு ரொம்ப பெருமை. அதான் சிவாஜி கணேசன் அவர்கள் வண்ணவன் வந்தானடி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டார். எனக்காக ஒரு டகடகடகடன உள்ள ஒரே மைக்கு ஹாலில் எல்லாருமே ஒரே இடத்துல தான், அது நடுவில் உட்காந்துட்டார் என் பக்கத்துலேயே. மன்னவன் வந்தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஐயோ ராமா உள்ள மன்னவன் வந்தானடி தோழி அப்போ சா சொரம் பாடணும் சா சரமரபெடவா ரே ரே காமா பாதி சாலைமரம் தரவா மாமதிமிகு முதல்வா அது மாதிரி அந்த பாட்டுக்கு அந்த ஆக்ஷனு அது ஒன்றும் முடியல. அப்புறம் உள்ளே போய் சார் அவர் உள்ளே கூப்பிட்டுடுங்க, அப்புறம் தான் என்னால் பாட முடியும் ஃப்ரீயாக. மாயவனோ தூயவனோ அதே மாமா மகாதேவன் இந்த படத்துக்கு கூட இசையமைச்சார். அது என்னமோ சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மாமாவுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, இல்லாட்டா அப்படி அவ்வளோ டெஃபினட்டாக ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ஆணி முத்தியம் ஒவ்வொரு மாதிரி. அதுதான் அது அவங்க அப்படி ஆக்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு எல்லாமே பெரிய பேரும் புகழும். இப்போ டிஎம்எஸ் சுஷீலான்னா ஒரு பெரிய பேர் புகழ இருக்கு எங்களுக்கு. ஏன்னா ஒன்றும் இல்லை, எங்கள் கிட்ட ஒன்றுமே இல்லை, வெறும் படம் இல்லாமல் பாட்டு கேட்டால் இப்போ தியாகராய கிருதி எல்லாம் பாடுறோம். சும்மா தியாகராய கிருதி பாடினா அது படமே பண்ணினா அது அவங்க பாவம் எல்லாம் பார்த்து அது அப்படியே அத்தி போயிடும். எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அது நான் சொல்கிறது அவங்க கொடுத்ததுனால தான் எங்களுக்கு எல்லாம் இவ்வளோ பெருமை. அது முக்கியமாக பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே எல்லாருக்குமே என்னோட நன்றி வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். காலத்தின் அருமை கருதி மன்றத்து தோழர்களுக்காக மன்றத்தின் தலைவர் முதலில் பேச வேண்டும். உங்களோடு அவர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். வெற்றி விழாவில் நான் உங்களிடம்
விலாவரியாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நடிகர் திலகத்தின் ரசிகர்களின் சார்பில் அண்ணன் குகநாதனுக்கு என் நன்றி. எங்களை வாழ வைத்த தெய்வம் சித்தப்பா சண்முகம் சாருக்கு பிரபுவும் நானும் செல்ல பிள்ளை. கிரி வந்து சித்தப்பா கூட டைமே இல்லை, சித்தப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, அவங்க அப்பா கூட. நானும் பிரபு சார் தான் ஜாஸ்தி இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு எனக்கும் பிரபுவுக்கு அப்புறம் ரொம்ப சித்தப்பா கூட ஜாஸ்தி இருந்தது குணாதன் சார் தான். ஸோ குணாதன் சார் வந்து இந்த படத்தை அவர் கூட தொடர்பு ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் இது திடீர்னு அவர் ஒரு நாள் தயாரிப்பாளராக இருந்தார் ஞாபகம் இருக்குது. ராஜபாட்ரங்கத்தில் ஷூட்டிங் போயிருக்கேன் நான். பட் திடீர்னு இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி இந்த படத்தை டிஜிட்டல் ரீமாஸ்டர் பண்ணி திருப்பி நம்ம ரசிகர்களுக்கு கொண்டு வந்து சேர்ந்து உலகம் பூரா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் சொன்னார். கொழம்போவில் பெரிய இலங்கையில் பெரிய ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னார் இன்றைக்கி. ரொம்ப சந்தோஷம் சார். சிவாஜி மன்றத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றி. சுஷீலாம்மா வந்து அவனுக்கு பெரிய ரசிகர் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம நடிகர் திலகம்தான். ஏற்கனவே அவங்க வந்து உயர்ந்த மனிதன் படத்துக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்க. அப்புறம் இங்கே லதா மங்கேஷ்கர் ஒரு வாட்டி மெட்ராஸுக்கு வந்தபோது அப்பா சொன்னாங்க, இப்போ சுஷீலாம் சேர்ந்து ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருக்காங்க, நீ பாருன்னு சொல்லி லதா மங்கேஷ்கர், பாரத் ரத்னா லதா மங்கேஷ்கர் சொன்னாங்க. அது எந்த படம்னு உங்களுக்கு ஞாபகம்? சங்கராபரணம் படத்தை அம்மா கூப்பிட்டு நீங்கள் லதா மங்கேஷ்கர் கூட இந்த இடத்த இந்த கார்னர் பாக்ஸில் நீங்களும் நானும் லதா மங்கேஷ்கர் தனியாக உட்காந்து இது படத்தை பார்த்தோம் இந்த தியேட்டரில். அது இதே சத்யம் தியேட்டரில் லதா மங்கேஷ்கர் வந்து அப்பா சொல்லுவாங்க, அந்த அத்தான் என்னத்தான் பாட்டை போட்டு கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி, நீ வந்து பி சுஷீலா மாதிரி பாட முடியுமான்னு கேட்டு. அப்படி லதாஜி வந்து அவ்வளோ பெரிய பாரத் ரத்னா கிட்ட நடிகர் திலகம் கேட்பார். அப்படி நடிகர் திலகமும் கமலம்மாவும் அப்படி அவங்க பி சுஷீலா அம்மா மேலே அவ்வளோ பெரிய உள்ளவர்கள். உங்களோட ரசிகர்கள் அவங்க. ஸோ ஏன்னா அவர் வந்து உங்கள் மாதிரி பாரத் ரத்ன லதா மங்கேஷ்கராக இருக்கட்டும், உங்களையும் சரி, இங்கெல்லாம் சரஸ்வதி லக்ஷ்மி அப்படின்னு தான் நினைவுகாரர்கள். குணாதன் சார், அப்புறம் உங்களை இப்போ சப்போர்ட்டாக இருந்த நாகராஜன் அண்ட் டிஜிட்டல் இரி மாஸ்டர் பண்ண ராமு, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். இது மாதிரி திருப்பி வேறு படங்களையும் கொண்டு வரீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். சிவாஜி மன்றம் என்ன செய்ய முடியுமோ நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருப்போம். தேங்க்யூ, வணக்கம்.